ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். ரைட்டிங் மை டீம்ஸ் எபிசோட் 21. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டீம் சிஆர் சதீஷ். இவருடைய ஓவிஆர் 93 இருக்குங்க, லெவல் 47 இருக்காரு. ஃபார்மேஷன் 4-2-4 யூஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் அட்டாக்ல வேல் கிளாஸ் 1லையும், ஹெட் டு ஹெட்ல லெஜண்டரி 2லையும் இருக்காருங்க. லைன் அப் பார்த்தோம்னா கோல் கீப்பராக மேனுவல் நேயர் யூஸ் பண்ணுறாரு. ரைட் பேக்ல ஃப்ரேம் பவுங்கில் பேக்ல மேலினி, சென்டர் பேக்ஸா பிளாங்க் மற்றும் டேப் சோபா, சென்டர் மிட் ஃபீல்டர்ஸா ப்ரூனோ கிமெரஸ் அண்ட் ஜூட் பெலிங்கம், ரைட் விங்ல ஜெரசன்யா, லெஃப்ட் விங்ல சன், ஸ்ட்ரைக்கர்ஸ் எரிக் கான்டனா மற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோங்க. லைனப் நல்லா இருக்கு ப்ரோ. பிளேயர்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, ரேங்க் அப் பண்ணுறது மட்டும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் ரேங்க் வரைக்கும், 4 லெவல் வரைக்கும் ரேங்க் அப் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். அண்டு ரைட் பேக் பொசிஷனில் மட்டும் ஃப்ரிம்போங் மட்டும் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். எஸ், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரூல் பிரேக்கர்ஸ் ஈவெண்ட்டில் ரைட் மிட்ஃபீல்டர் பொசிஷனில் ஃப்ரிம்போங் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை நீங்கள் ரைட் விங் பேக் ரைட் பேக்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ரிம்போங் மட்டும் வாங்கிட்டு இவருக்கு பதிலாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐ திங்க் அவரோட மார்க்கெட் வேல்யூ இப்போ 3 மில்லியன் தான் இருக்கும் நினைக்கிறேன். மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஃப்ரிம்போங் மட்டும் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ. அடுத்து பார்க்க போகிற டீம் ஆசிஸ். இவரோட ஓவிஆர் 94 இருக்குங்க, லெவல் 44 இருக்காரு. ஃபார்மேஷன் 4-3-3 ஹோல்டிங் யூஸ் பண்ணுறாரு. வர்சஸ் அட்டாக்ல வெல் கிளாஸ் 2லையும், ஹெட் வெட்ல ப்ரோ 2லையும் இருக்காருங்க. லைனை பார்த்தோம்னா கோல் கீப்பராக எஸ்என் யூஸ் பண்ணுறாரு. ரைட் பேக்ல சாம்ப்ரோட்டா, லெஃப்ட் பேக்ல ஜாவோ கேன்சலோ, சென்டர் பேக்ஸா லிசாண்ட்ரோ மார்டினஸ் மற்றும் ஆண்டனி ரூடிகர், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ல கரட்ஸ்கா இருக்காரு, சென்டர் மிட்ஃபீல்டர்ஸா மிலிங்கோவிச் சாவிச் அண்ட் ஜூட் பெலிங்கம், ரைட் விங்ல சியர்ஸா, லெஃப்ட் விங்ல நெய்மார், ஸ்ட்ரைக்கரா கிறிஸ்டியானோ ரொனால்டோங்க. இந்த டீமுக்கு என்னுடைய ரேட்டிங் 4.5 ஸ்டாருங்க. உங்கள் லைனப் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. லெஃப்ட் பேக் பொசிஷனில் மட்டும் ஒரு பிளேயர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சென்டர் பேக் லிசாண்ட்ரோ மார்டினஸையும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வீக்கான பிளேயர் தான். ஹைட் அந்தளவுக்கு கிடையாது. ஐ திங்க் 5.7, 5.10 நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ரெண்டு சேஞ்ச் மட்டும் பண்ணிங்கன்னா டிஃபென்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். லெஃப்ட் பேக்கில் நீங்கள் மேலினி கூட ட்ரை பண்ணலாம். சென்டர் பேக்கில் நல்லா டாலான ஒரு சென்டர் பேக் கூட ட்ரை பண்ணலாங்க. அடுத்து பார்க்க போகிற டீம் அரவிந்தன். இவரோட ஓவிஆர் 93 இருக்குங்க, லெவல் 53 இருக்காரு. ஃபார்மேஷன் 4-3-3 அட்டாக் யூஸ் பண்ணுறாரு. வர்சஸ் அட்டாக்ல வேல் கிளாஸ் 1லையும், ஹெடோ இல்லை லெஜண்டரி 1லையும் இருக்காருங்க. கோல் கீப்பராக எஸ்என் யூஸ் பண்ணுறாரு. ரைட் பேக்கில் சனாட்டி, லெஃப்ட் பேக்கில் ஜாம்ரோட்டா, சென்டர் பேக்ஸ் தான் ஆண்டனி அண்ட் வில்லியம் சலிபா, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரில் லோத்தர் மேத்யூஸ், சென்டர் மிட்ஃபீல்டர்ஸாக சலனோலு மற்றும் என்சோ ஃபெர்னாண்டஸ், ரைட் விங்கில் கானிச்சா, லெஃப்ட் விங்கில் டியோகோ ஜோட்டா, ஸ்ட்ரைக்கராக மேலன்ங்க. இந்த டீமுக்கும் என்னுடைய ரேட்டிங் 4.5 ஸ்டாருங்க. உங்கள் டீமில் பயணியர் பிளேயர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பிளேயர்ஸ் இப்போ ஜெனட்டிக்கு பதிலாக இப்போ கூட ரீசெண்டாக 90 ஓவிஆர்லையா 92 ஓவிஆரில் ஒரு ஜெனட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த ஜெனட்டி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சன மிட்ஃபீல்டருக்கு நீங்கள் என்சோ ஃபெர்னாண்டஸ் யூஸ் பண்ணுறதை விட 90 ஓவிஆர் யூசியல் ஃப்ரீயாக கொடுத்த ஜூட் பெலிங்கம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பயணியர் பிளேயர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற டீம் ரொனால்டோ. இவருடைய ஓவிஆர் 93 இருக்குங்க, லெவல் 40 இருக்காரு. ஃபார்மேஷன் 4-1-2-1-2 நேரோ யூஸ் பண்ணுறாரு. வர்சஸ் அட்டாக்ல எஃப்சி சாம்பியன் 3ல இருக்காரு. ஹெடுவேர்டில் லெஜண்டரி 1ல இருக்காருங்க. கோல் கீப்பராக வேண்டசார் யூஸ் பண்ணுறாரு. ரைட் பேக்கில் ஜெனடி, லெஃப்ட் பேக்கில் அலெக்ஸ் பால்டே, சன பேக்ஸாக பிரேமர் மற்றும் மால்டினி, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரில் சாபி அலான்சோ, சன மிட்ஃபீல்டர்ஸாக ஜூட் பெலிங்கம் அண்ட் பால் ஸ்கூல்ஸ், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரில் ஜிடேன், ஸ்ட்ரைக்கர்ஸாக பெலே மற்றும் எர்லிங் ஹேலன்ங்க. இந்த டீமுக்கும் என்னுடைய ரேட்டிங் 4.5 ஸ்டாருங்க. உங்கள் டீமில் நிறையா பிளேயர்ஸும் ரேங்க் அப் பண்ணாமல் ட்ரெயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. குறிப்பாக 90+ ஓவிஆர் ஐ திங்க் யூனிவர்சல் ரேங்க் பிளேயர்ஸ் உங்கள் கிட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ரேங்க் அப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஜிடேனோட பேஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சேம் பால் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த பிளேஸ் எல்லாம் நீங்கள் ரேங்க் அப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் கிடைக்குங்க. பிளேயிங் லெவலில் பெருசாக சேஞ்சஸ் தேவையில்ல. எல்லாருமே நல்ல பிளேஸ் தான். ஜஸ்ட் ரேங்க் அப் பண்ணிட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. அடுத்து பார்க்க போகிற டீம் என்னங்க, யூசர் நேமாக காணும் லெஜெண்டா. எஸ் லெஜெண்டுங்க. இவரோட ஓவிஆர் 93 இருக்குங்க, லெவல் 40 இருக்காரு. ஃபார்மேஷன் 4-3-3 அட்டாக் யூஸ் பண்ணுறாரு. வர்சஸ் அட்டாக்ல வேல் கிளாஸ் 2, ஹெடுவரில் வேல் கிளாஸ் 3ல இருக்காரு, சாரி லெஜெண்டரி 3ல இருக்காருங்க. கோல் கீப்பராக எஸ்என் யூஸ் பண்ணுறாரு. ரைட் பேக்கில் சாம்ப்ரோட்டா, லெஃப்ட் பேக்கில் நாத்தனகே, சென்டர் பேக்ஸாக மால்டினி அண்ட் பிளாங்க், சென்டர் மிட்ஃபீல்டர்ஸாக டேவிட் பேக்கா மற்றும் ஜூட் பெலிங், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக ஜிடேன் இருக்காரு, ரைட் விங்கில் சேஸா, லெஃப்ட் விங்கில் வினிசியஸ் ஜூனியர், ஸ்ட்ரைக்கராக கரீம் பென்சமாங்க. இந்த டீமுக்கும் என்னுடைய ரேட்டிங் 4.5 ஸ்டாருங்க. உங்கள் டீம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பிளேயர்ஸும் ட்ரெயின் பண்ணாமல் இருக்கீங்க, ரேங்க் அப் பண்ணியிருக்கீங்க, பட் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணவே இல்லை. ஸோ எல்லா பிளேயர்ஸையும் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணிடுங்க ப்ரோ. அதான் ஃபஸ்ட்டு அட்டாக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 லெவல் வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, பட் டிஃபெண்டர்ஸை ட்ரெயின் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாருமே நீங்கள் 10 லெவல் ட்ரெயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு சில பிளேயரை நீங்கள் இப்போ 10 லெவல்லேருந்து 20 போகிறதுக்குள்ளே அந்த ட்ரைனிங் எக்ஸ்பியை யூஸ் பண்ணி 2 பிளேயர்ஸை நீங்கள் 0லேருந்து 10 லெவலுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா பிளேயர்ஸையும் மினிமம் 10 லெவல் ட்ரெயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அதில் செட் பண்ணிக்கோங்க.